The first floor, ingeyo audio offer poyittu irukku. 3 pieces 1000 rupees aan. Onnu vaangna onnu free. Sammaya irukku. Veeravan Stores, Usman Road, T Nagar, Chennai matrum Thoothukudi. நாளுக்கு அப்புறம் விக்ரம் படம் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வருது. அதான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கும், நல்லாயிருக்கும். நிறையா கேரக்டர்ஸ் இருக்குது, ராஜபடை மாதிரி இல்லாமல் இருந்தால் சரி. ஆ, அஜய் விஞ்ஞானமுத்து ரெண்டு படமே தியேட்டரில் தான் பார்த்தோம், நல்லா இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஆ, பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆ, ஏர் ரகுன் மியூசிக் நல்லா இருந்துச்சு, கேட்க பாட்டு எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறையா சர்ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. இர்ஃபான் பதான் அந்த அவருடைய ஒவ்வொரு கேரக்டருமே வந்து மேக்கப்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அவருடைய இதுக்கு முன்னாடி படமும் கொஞ்சம் டியூரேஷன் அதிகம் தான் நினைக்கிறேன், நல்லா எங்கேஜிங்காக தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இருக்கும், நிறையா மசாலா ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கனால கண்டிப்பாக எல்லா சென்டர்லேயும் ஓடும். விக்ரம் அவர் நடிப்பை பற்றி நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அவர் ரொம்ப பெரிய நடிகர், நல்லா நடிப்பார். ஆ, விக்ரமோட ஃபேன் தான் நானும். சரி, படுன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, நல்லாயிருக்கும் நல்லா, என்ன எல்லா படமே நான் ரசித்து தான் பார்ப்பேன். ஆ ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஒரு 10-13 கிட்டப்போ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு, தான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நாளைக்கிட்ட டிக்கெட் கிடைக்காது, நான் ஒரு 10 கழித்து வரலான்னு இருக்கேன். ஆ, இமைக்கார நடிகள் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, படம் போரி அடிக்கல், அதெல்லாம் சுத்தமாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குன்னு எதிர்பார்க்குறேங்க. ஆ, ஏற மாதிரி சொல்லவா தேவனும், மியூசிக் படையில பயங்கரமாக இருக்கும். விக்ரம் படம்னா ஒரு ஏதோ ஸ்டோரி ஒரு லைன் இருக்கும்னு ஒரு எதிர்பார்க்கலாம், இல்லை நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கலாம். ஆமாம், அரவர் பற்றி தெரியலையே, படம் இருந்தால் தான் சொல்ல முடியும். பட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன், ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்களா அந்த படம், கோவிட்க்கு முன்னாடிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நானும் பார்ப்பேன், அவர் தான் அஜய் ஞானமுத்து தான். நான் ஆமாம், எனக்கு வந்து அவரோட அந்த ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப பிடிக்கும், அருள்நிதி கூட, அதில் அருள்நிதி. ஆமாம், அது நல்லா தான் இருந்துச்சு அந்த படம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக அது மாதிரி எதிர்பார்க்கலாம். பெரிய பெரிய அது எப்படி நம்ம என்ன சொல்ல முடியும், மக்களுக்கு பிடிக்கணும் இல்லையா, அவர் நடிக்கிறாரு, அவர் கஷ்டப்பட்டு தான் நடிக்கிறாரு. சில படம் எடுபடுது, சில படம் அவுட் ஆகுது, அது நம்ம என்ன சொல்கிறது. இந்த படத்துக்கு எதிர்பார்க்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்கு. மியூசிக் பண்ணுறது நான் பாட்டு எதுவும் கேட்கல, அதனால் எனக்கு சரியாக அப்டேட் பண்ண முடியல, அதனால் உங்களுக்கு சரியாக பதில் சொல்ல முடியல. எவ்வளோ கோப்ரா படத்துக்கு எவ்வளோ படத்தை எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் வந்து நிறையா தான் போய் எதிர்பார்க்குறோம். அவர் விக்ரம் இப்போ ரொம்ப பிடிக்கும். இந்த இப்போ எந்த படம் கூட வந்துச்சுல, அது என்ன படம்டா? ஆ, மகான். அந்த படம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் அதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். எந்த மாதிரி படம் நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல. சரி, இல்லை நம்ம ரொம்ப படங்களில் வந்து கெட்ட படம் அதிகமாக போட்டு அவ்வளோ டெடிக்கேட்டாக நடிக்கிறாரு, அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இவ்வளோ மெனக்கெட்டுறாரு ஒரு படத்துக்காக, அது வந்து உழைப்பை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். சில நடிகர்லாம் சாதாரணமாக வந்து அப்படி சும்மா நடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆமாம் ப்ரோ, படத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை உடம்பு உரிக்கிறது கெட்ட படம். ஆ, அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ நடிக்கிறாரு, அதெல்லாம் நல்லா தான். இந்த படம் இந்த படத்தில் எத்தனை கெட்ட பண்ணுது? 5-6 கெட்ட போட்டிருக்காரு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க படம்? மாசாக இருக்கும் ப்ரோ. வேறு எவ்வளோ எதிர்பார்ப்பு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பெரிய விட்டு அவருக்கு எதுவும் இல்லை கிடைக்கும், அது ஒன்றும் இல்லை. அவ்வளோ சரி, எதிர்பார்க்குறீங்க? ஆ, பார்க்குறோம் ப்ரோ. நீங்கள் ப்ரதர் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, எதிர்பார்க்குறேன். எவ்வளோ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க ப்ரதர்? ரொம்ப ரொம்ப கமலா. இது விக்ரமோட நடிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது நல்ல படம் தான். அவர் பார்த்த அவர் நடித்த எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். இவ்வளோ மனக்கெட்டால் கூட சில படங்கள்லாம் ஓட மாட்டேங்குது, இந்த கோபுரா படம் ஓடுன்னு நம்புறீங்களா? ம், நம்புகிறேன். நிறையா கெட்டப் போட்டிருக்காரு, 5-6 கெட்டப் போட்டிருக்காரு. ட்ரைலர் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? ஆ, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப கொடுப்பாங்க தியேட்டரில், பெரிய கொடுக்கல கடைசியாக. கொடுப்பார், நல்லா.